நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த ஏஷியன் டைம் எஜிப்ட்லாம் பார்த்தோன்னா யாராவது அந்த கிங் இறந்தாங்கன்னா அவங்களோட பாடியை ஒரு பாக்ஸில் வைப்பாங்க மம்மிஃபிகேஷன் சொல்லுவாங்க அதுக்குள்ளே நிறைய ப்ராசஸ்லாம் அவங்க ஒரு கெமிக்கல் மாதிரிலாம் ஊற்றிட்டு அப்புறம் அவங்க மேலே உப்பெல்லாம் போட்டு வச்சு மூடி வச்சிருவாங்க எதுக்காகனா அவங்க அந்த பாடியை வந்து ப்ரிசர்வ் பண்ணுறாங்க ஃப்யூச்சரில் அவங்க வந்து இந்த உடம்புல உயிர் வந்து திரும்பி அவங்க எழுந்து வருவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கை இருக்கு ஆனால் நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த மாதிரி இது வரைக்கும் எழுந்து வந்ததே கிடையாது நிறைய நம்ம இந்த வீடியோஸ்லாம் கூட பார்த்துருக்கோம் அந்த பாக்ஸை கண்டுபிடிச்சி ஓப்பன்லாம் பண்ணி காட்டுவாங்க அந்த செதை பார்த்தா நம்ம அப்படியே ஃப்ரெண்ட்லியாக இருக்க மாட்டாங்க கொஞ்சம் அழுகுன மாதிரி தான் இருப்பாங்க அதெல்லாம் வந்து ஏஷியன் டைம்ல தான் நடக்கும் இனிமேலாம் அந்த மாதிரி நடக்காதுன்னு நினைக்கிறப்ப தான் அந்த மாதிரியே இப்போ இருக்க டெக்னாலஜியை இந்த பா டெட் பாடிஸ்லாம் வந்து ப்ரிசர்வ் பண்றாங்க ஜெர்மன்ல ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி டுமாரோ பயோஸ்டாட்டஸ்னு இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த டெட் பாடிஸ் எல்லாம் க்ரையோ ப்ரிசர்வேஷன் ஒரு ப்ராசஸ் பண்ணுறாங்க எதுக்காகனா ஃபியூச்சரில் வர டெக்னாலஜி வச்சு அந்த உடம்புக்குலாம் உயிர் கொடுக்க வச்சா அந்த இறந்தவங்கலாம் வந்து திரும்பி உயிரோட எழுந்து வரலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்காங்க இதுக்கு வந்து அவங்க ஒரு சார்ஜஸும் பண்ணுறாங்க ஒரு ஃபுல் பாடி அந்த மாதிரி மாதிரி பாதுகாக்கணும்னா ஒன் பாயிண்ட் எயிட் க்ரோர்ஸ் கிட்ட சார்ஜ் பண்றாங்க அது மட்டும் இல்லாம நம்மளோட பிரெயின் மட்டும் சில பேர் பாதுகாத்தா போதும் அந்த பிரெயினை வச்சு நம்ம இன்னொரு மனுஷங்களோட உடம்புல கூட செலுத்திக்கலாம் ஏன்னா இன் கேஸ் ஏதாவது ஆக்சிடென்ட்லாம் எல்லாம் ஆச்சுன்னா நம்மளோட உடம்பு கை கால் எல்லாம் உடஞ்சிரும் எதுவும் திரும்பி சரி பண்ண முடியாது பட் நம்மளோட பிரெயினை ஆக்டிவா வச்சா இன்னொரு உடம்புல வச்சு அந்த உயிரை கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ப்ராசஸ் பண்றாங்க பிரெயினுக்கு மட்டும் பார்த்தோன்னா சிக்ஸ்டி வந்து சார்ஜ் பண்றாங்களாம் இதுல என்ன ஒரு ஆச்சரியமான விஷயம்னா ஆல்ரெடி இவங்க இந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அதுல வந்து ஒரு ஆறு மனுஷன் உடம்பு விற்பாங்க ப்ரெசெவ் ஆயிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் இப்போ அஞ்சு பெட்ஸும் வந்து ப்ரெர்வ் பண்ணிட்டு இருக்காங்களாம் இதோட சேர்த்து ஒரு அறநூத்தம்பது பேர் வந்து பே பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களாம் நான் இன்கேஸ் இறந்துட்டேன்னா என்னை வந்து அந்த பாக்ஸில் வச்சு என்னை ப்ரெர்வ் பண்ணுங்க நான் ஃப்யூச்சர்ல வந்துருவேன் அப்படின்ற மாதிரி இந்த இந்த அறநூத்தம்பது பேரோட ஏஜ் கேட்டகிரின்னு பார்த்தா தேர்ட்டி சிக்ஸ் தான் ஸோ தேர்ட்டி சிக்ஸில் இருக்கும்போதே அவங்க பிளான் பண்ணுறாங்க இன்கேஸ் எதாவது ஃப்யூச்சரில் ஆச்சுன்னா சேவ் பண்ணுறேன்னு இதுதான் தான் ஃபர்ஸ்ட்டு கம்பெனி இந்த வேர்ல்டு அப்படின்னு பார்த்தோன்னா இல்லை இவங்க வந்து யூரோப்பில் தான் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க ஜெர்மன் பேஸ்ட் கம்பெனி யூரோப்லலாம் சர்வீஸ் கொடுத்துட்டு இருக்காங்க இந்த ப்ராசஸ் எப்படி நடக்கும்னா ஃபர்ஸ்ட் நம்ம யாராவது இறந்துட்டோம் அந்த பே பண்ணி சர்வீஸ் பண்ணுறதுக்காக யாராவது இறந்துட்டாங்கன்னா நம்மளை வந்து ஐஸ் பாக்ஸில் வச்சுருவாங்களாம் ஐஸ் பாக்ஸில் வச்சுட்டு நமக்கு வந்து ஆக்சிஜன் கொடுப்பாங்களாம் ஏன்னா நமக்கு தெரியும் நம்ம இறந்துட்டால் கூட இந்த இன்டர்னல் ஆர்கன்ஸ்லாம் ஆக்டிவாக இருக்கும் அதனால தான் இந்த ஐ டொனேஷன்லாம் வந்து இறந்த உடனே டக்குன்னு பண்ணிவிடுவாங்க ஸோ அதுக்காக இவங்க வந்து நமக்கு ஆக்சிஜன் கொடுத்துருவாங்களாம் கொடுத்து நம்மளோட அந்த இன்டர்னல் ஆர்கன்ஸ்லாம் கொஞ்சம் ஒர்க் பண்ண வச்சுட்டு இருப்பாங்களாம் உடனே இவங்க அந்த பாடி என்ன பண்ணுவாங்களாம் டக்குன்னு இங்கே இருக்க ஃபேக்ட்ரிக்கு அனுப்பிடுவாங்க இந்த ஃபேக்ட்ரியில் என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க உடம்புல இருக்க ரத்தத்தெல்லாம் ஃபுல்லாக ஒரு மிஷின் வச்சு எடுத்துருவாங்களாம் அந்த ரத்தம் எடுக்கிறதுக்கே ஒரு ஃபைவ் டூ சிக்ஸ் ஹவர்ஸ் ஆகுமா எடுத்ததுக்கப்புறம் க்ரையோ ஒரு ஃப்ளூயிட் வந்து நம்ம உடம்புக்குள்ளே செலுத்துவாங்க எதுக்குன்னா நம்ம இந்த ரத்தம் போனதுக்கப்புறம் நம்ம உடம்பு சுருங்கிடும் ஸோ இந்த ஃப்ளூவிடை போட்டால் நம்ம உடம்பு வந்து நார்மல் உடம்பு மாதிரி நம்ம சதெல்லாம் எப்படி இருக்கோ அந்த மாதிரி வந்து நம்மளை பேக் பண்ணுறாங்களாம் பேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஒரு டேங்க் மாதிரி இருக்கும் நம்ம உடம்பை வந்து தலைக்கீழே வச்சுருவாங்க இந்த டேங்க்குள்ளே தலை வந்து கீழே இருக்கும் ஸோ இது இந்த டேங்க் ஃபுல்லாக வந்து லிக்விட் நைட்ரஜன் ஊற்றிடுவாங்களாம் ஊற்றிட்டு நம்மளோட உடம்பை வந்து மைனஸ் ஒன் நயன்ட்டி எயிட் டிகிரி செல்சியஸில் வந்து வச்சுருப்பாங்களாம் அப்போதான் வந்து நம்மளோட உடம்பு வந்து நம்ம எப்படி இறந்தோமோ அதே மாதிரி இருக்கும்னு ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட்டு கம்பெனி இந்த வேர்ல்டு இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு பார்த்தா இது வந்து யூரோப்பில் மட்டும்தான் ஃபர்ஸ்ட்டு இதுக்கு முன்னாடியே யூஎஸ்சில் நைன்டீன் சிக்ஸ்டீஸ்லே வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அந்த கம்பெனி என்னென்னு பார்த்தோன்னா ஆல்கார்னு அவங்க வந்து ஒரு நூற்றி நாற்பத்தேழு பாடியை வந்து ப்ரிசர்வ் பண்ணியே வச்சுருக்காங்க இந்த ஆல்கார் கம்பெனியோட சிஇஓ கிட்ட வந்து கேக் ஒரு இன்டர்வியூ ஒன்று வைக்கிறாங்க இந்த மாதிரி எதுக்கு நீங்கள் பண்ணுறீங்கன்னு அப்போ அவர் சொல்கிறாரு இந்த மாதிரி டாக்டர் வந்து ஒரு சர்டன் வரைக்கும் தான் நம்மளை செக் பண்ணி பார்ப்பாங்க பல்ஸ் பார்ப்பாங்க ஹார்ட் பீட்லாம் பார்ப்பாங்க அதோட நம்ம இறந்துட்டோம்னு சொல்லி முடிச்சிருவாங்க நம்மளால் காப்பாற்ற முடியாதுன்னு பட் அந்த இதை வந்து நாங்கள் உடைக்கணும்னு இருக்கோம் ஏன்னா இப்போ இருக்க டெக்னாலஜிஸில் என்னென்னமோ பண்ணுறாங்க நம்ம ஃப்யூச்சரும் நமக்கு தெரியுது ஸோ நான் இந்த மாதிரி ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணால் என்னால் யாராவது ஒருத்தங்க வந்து ஃப்யூச்சரில் எழுந்து வருவாங்க நானே கூட என் உடம்பை வந்து நான் நியூரானுக்கு வந்து பண்ணியிருக்கேன் என்னோட இப்போ நான் இறந்துட்டால் கூட என்னோட பிரெயின் மட்டும் எடுத்து இங்கே வைப்பாங்க அப்படின்ற மாதிரி அவர் சில பாடிஸ்லாம் காட்டுறாரு பார்த்தா அவர் அந்த லேபுக்குள்ளே ஒரு நூற்றி பேரோட போட்டோ இருக்கு அவங்களோட டேட் ஆஃப் பர்த் எல்லாம் இருக்கு இவரோட பாடி இங்க இருக்கு இவரோட பாடி இங்க இருக்கு அப்படின்னு அவர் வந்து கரெக்டா ப்ராசஸ் எல்லாம் சொல்றாரு இறந்தவொடனே நம்மளோட பார்ட்ஸ் எல்லாம் வெளியே வச்சுட்டு அந்த டேங்க்ல நம்ம தலை கீழே வச்சிருவாங்களா சோ வீக்லி ஒன்ஸ் வந்து இந்த லிக்விட் நைட்ரோஜனை எடுத்துட்டு புதுசாக வந்து இன்சர்ட் பண்ணி வச்சுக்கிட்டே இருப்பாங்களாம் இது வந்து இந்த டெக்னாலஜி எப்போ மனுஷனோட உயிரை வந்து திரும்பி ரியாக்டிவேட் பண்ணலான்ற மாதிரி டெக்னாலஜி வரப்ப யாரெல்லாம் பே பண்ணியிருந்தாங்களோ அவங்களோட அந்த லிஸ்ட்டு படி ஒரு ஒருத்தங்களுக்கு அவங்க வந்து திரும்பி உயிர் கொடுத்துட்ருப்பேன் சொல்கிறாங்க இன்கேஸ் அந்த உயிர் கொடுத்து அவங்க அவங்க கொடுத்துருப்பாங்களா ஒரு காசு காசு அது அது மொத்தமும் செலவாகல இவ்வளோ தான் ஆச்சுன்னா அவங்களுக்கு வந்து அந்த பாதி காசு அவங்க எழுந்து வரும்போது கொடுத்துருவானு சொல்லியிருந்தாங்க அது கேட்க ஒரு மாதிரி ஃபன்னியாக இருந்தது இப்போ இந்த சிஓ கிட்ட கேட்குறாங்க இது எப்படி நீங்கள் கன்ஃபார்மாக கேரண்டியாக சொல்கிறீங்கன்னா அவர் சொல்லியிருக்காரு இந்த மாதிரி கேரண்டியாலாம் சொல்ல முடியாது என்ன வேணால் ஃபியூச்சரில் நடக்கலாம் அதுக்காக நாங்கள் இப்போ வந்து ஸ்டெப்ஸ் எடுத்திருக்கோம் அந்த இறந்தவங்களுமே என்ன சொல்கிறாங்கன்னா இது நடக்குமா நடக்காதான்னு எனக்கு தெரில பட் நீங்கள் ஒரு ஹோப் கொடுக்குறீங்க ஸோ அதை நான் நம்புகிறேன் அப்படின்ற மாதிரி தான் இப்போ எல்லாருமே அங்கே வந்து படுத்துட்டு இருக்காங்க இதெல்லாம் கேட்கும்போது தான் இந்த லைஃப் ஆஃப்டர் டெத்துன்ற இருக்குமோன்ற விஷயம் உண்மையா இருக்குமோன்ற மாதிரி இருக்கு இந்த உடம்பு விட்டு இன்னொரு உடம்பு போறதெல்லாம் வந்து நம்ம கூடு விட்டு கூடு பாயிருது அதெல்லாம் நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம் அது உண்மையும் கூட நிறைய பேர் சொல்றாங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி பிரிவுல வந்து நம்ம ஒரு மலையா இருந்திருப்போம் ஒரு தண்ணியா இருந்திருப்போம் என்னவானா இருந்திருப்போம் விலங்கா இருந்திருப்போம் எது வேணா இருந்திருக்கலாம் இப்போ நம்ம மனுஷனா இருக்கோம் நெக்ஸ்ட் என்னவா இருப்போம்னு தெரியாது அவங்க இந்த சமாதி அடையிற வரைக்கும் அடுத்தடுத்த பிறவி வந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க

இறந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கும் அப்போ அந்த குழந்தை வந்து அவங்களோட சிமிலரிட்டிஸ் பண்ணுற மாதிரியே இருக்கும் நமக்கு கூட அப்பா என்னோட அப்பா எனக்கு பிறந்திருக்காரு என்னோட அம்மா பிறந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கும் ஹியூமன்ஸோட எவால்யூஷன் கூட இந்த டெக்னாலஜியும் இப்போ பயங்கரமாக அவால்யேஷன் இருக்கு இப்போ நான் ரீசெண்டாக பார்த்தேன் சுவிட்சர்லாண்டில் பார்த்தா சூசைட் பாட்ஸ்னு ஒன்று இருக்கான் என்னன்னா நம்ம வந்து இப்போ யாராவது ரொம்ப வயசானவங்களாம் நம்ம பார்ப்போம் அந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்படுறாங்க இவங்களுக்கு ஒரு சாவு வராதா அப்படின்ற மாதிரி நம்ம நினச்சிட்ருப்போம் அவங்களாம் வந்து இந்த சூசைட் பாடில் படுத்து இறந்துடலான்னு என்ன பண்ணோம்னா அந்த சூசைட் பாட்டில் நம்ம போய் படுத்துக்கலாமா இதுக்கு வர சார்ஜ் பண்றாங்க எவ்வளவு நா டுவெண்ட்டி டாலர் சார்ஜ் பண்றாங்களா சோ நம்ம அதுக்குள்ளே படுத்து நம்ம ஒரு பட் அதுல சில கொஸ்டின்ஸ் மாதிரிலாம் கேட்கும் அதான் நீங்க வந்து இதுக்கு தயார் அப்படின்ற மாதிரி கேட்கும் போல அதெல்லாம் நம்ம அக்செப்ட் பண்ண உடனே நம்ம டென் மினிட்ஸ்ல நமக்கு நம்மளோட ஆக்சிஜன் லெவல்லாம் குறைச்சிட்டு அந்த பாக்ஸில் வெறும் நைட்ரோஜனா வருமா அதை ஒருவேளை நம்ம இன்டேக் பண்ண பண்ண நம்ம டென் மினிட்ஸ்லே பார்த்தோன்னா இறந்துருவாங்களாம் ஸோ இது வந்து சுவிட்சர்லாந்தில் வரப்போகுதுன்னு சொல்லி போட்டிருக்காங்க பட் நிறைய பேர் வந்து அது அகைன்ஸ்டா தான் இருக்காங்க அது வருமா வராதா நமக்கு தெரியல இந்த மாதிரி டெட் பாடிஸை ப்ரிசர்வ் பண்றது கேட்கறதுக்கு நல்லா இருக்கு பட் இது கூட பார்த்தன்னா பணக்காரங்களாக அவங்களால மட்டும்தான் முடியும் போல இருக்கு ஏன்னா ஒரு என்டையர் பாடி வைக்கணும்னா ஒரு ஒன் குரோர் கிட்ட ஆகுது நம்ம அந்த காசும் இல்ல நம்ம பரம்பரையாலுமே அந்த மாதிரி பண்ண முடியாது ஹியூமனோட எவாலுவேஷன் ஆக இந்த சைடு டெக்னாலஜியும் பயங்கர எவாலுவேஷன் ஆகுது ஸோ அவங்க சொன்ன மாதிரி அவங்க சொல்கிற மாதிரி யாராவது ஃப்யூச்சரில் இந்த டெட் பாடியிலேருந்து உயிர் கொடுத்து எழுந்து வராங்களான்னு அதை பார்க்க நம்ம இருப்போமான்னு தெரில மேபி ஃப்யூச்சரில் வந்தால் ஒரு வாய்ப்பு இருந்தால் வேணால் பார்ப்போம்